உணவு கட்டுப்பாட்டில் அதிகமாக பயன்படுத்துவது எதுவுமே நல்லது இல்லை என்ற பழமொழிக்கேற்ப ஆரோக்கியமற்ற உணவு முறை தீங்கு விளைவிக்கும் என்பதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்க மே 6 சர்வதேச உணவு கட்டுப்பாடற்ற தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆரோக்கியமற்ற உணவு முறை எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் என்பதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்க ஆண்டுதோறும் மே 6 சர்வதேச உணவு கட்டுப்பாடற்ற தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதீத டயட்டால் நொந்து போன பின் ஒருவரால் உருவாக்கப்பட்டதுதான் நோ டயட் டே. ஆம், டயட் பிரேக்கர்ஸ் என்ற பிரிட்டிஷ் குழுவின் இயக்குனர் மேரி இவான்ஸ் யங் என்பவரால் 1992 சர்வதேச நோ டயட் டே தொடங்கப்பட்டது. இந்த நாளில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். உணவை கட்டுப்படுத்துவது மற்றும் உணவு பசியை அடக்குவது பற்றி சிந்திக்காமல் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. இது நடைமுறைக்கு வந்த அடுத்த ஆண்டே, அதாவது 1993 பல்வேறு நாடுகளில் உள்ள பெண்ணியவாதிகளால் சர்வதேச உணவு கட்டுப்பாடு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நொறுங்கத் தின்றால் 100 என்பது போன்று பழமொழிகளை கடந்து வந்த தலைமுறைக்கு டயட், நோ டயட் டே போன்றவை புதிது. பள்ளி குழந்தைகள் கூட டயட்டில் இருக்கின்றேன் என்று சொல்லுவதெல்லாம் காலத்தின் கொடுமை. சரிவிகித உணவு முறைதான் டயட் என்பது மாதிரி உணவை குறைப்பதும் சாப்பிடாமல் இருப்பதும் தான் டயட் என்று காலப்போக்கில் மாறிவிட்டது. இன்றைய உலகில் தங்கள் உடல் எடை குறித்தும் தோற்றம் குறித்தும் தான் பெரும்பாலானோர் கவலைப்படுகிறார்கள். இதில் ஆண் பெண் என்று எந்த பாகுபாடும் இல்லை. 40களை தொட்டவர்களுக்கு இளமையாக தோன்ற வேண்டும் என்கிற கவலை என்றால், 20களில் இருப்பவர்களுக்கோ உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பது பெருங்கவலையாக உள்ளது. அதன் எதிரொலியாக பிறந்ததுதான் இந்த டயட் தினம், நோ டயட் தினம் போன்றவை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.